வணக்கம், ரமேஷ் ஹியர். இந்த வீடியோவில் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் ஃபின் நிஃப்டி உண்டான நாளைய லெவல்ஸ் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம லாஸ்ட்டு ஃபியூ டேஸாக வீடியோ ஒழுங்காக கண்டினியூஸாக போட முடியல, டியூ டு மை பர்சனல் ஒர்க்கு. ஸோ இன்றைக்கி வந்து போடலான்ட்டு டைம் கிடச்சிருக்கு நமக்கு. ஓகே, நிஃப்டி திரும்பவும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் பாரில் முடிஞ்சிருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பார் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா தொடர்ந்து வந்து கன்சாலிடேஷன் போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்குது. அதாவது நம்ம இதுக்கு டார்கெட் என்ன சொல்லியிருந்தோம்னா 2500 மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். இன்றைக்கி மேலே க்ளோஸ் வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம், மேலே போச்சு கீழே வந்துச்சு. அதாவது 25129 போனாங்க. ஸோ க்ளோஸ் வந்து 25.52 வந்து உள்ளே வந்து க்ளோஸ் வச்சுட்டாங்க. இதுக்கு முன்னாடி என்ன போயிருந்தது நமக்கு ஹைட்டு, இந்த ஹைட்டு பிரிய ஸ்விங் ஹை வந்து 25075 அந்த ரேஞ்சில் போயிருந்தது. ஸோ அதுக்கு மேலே அதுதான் ரவுண்டடாக 100 மேலே போச்சுன்னா அந்த ஸ்விங் ஹையை தாண்டி க்ளோஸ் ஆகிறது தான் நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் அதுக்கு மேலே போனாலும் வந்து ஸ்ட்ராங்கான க்ளோஸ் இல்லை. ஸ்டில் வந்து மார்க்கெட்டை வந்து இந்த லெவல்லையே கன்சல்டேஷன் ஆகிட்டுருக்கு. இதே இடத்துலேயே நின்றுதுன்னா இன்னொரு ஹை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நிற்கலைன்னா கண்டிப்பாக கீழே வந்துடும், அதுதான் மேக்ஸிமம். ஸோ கன்சல்டேஷன் இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அப்படியே தொடர்ந்து இதே இடத்துலேயே நின்றுருந்ததுன்னா திரும்ப இன்னொரு ஹை பிடிச்சிட்டு அப்புறம் கீழே வருவாங்க. எதிர்பார்ப்பு வந்து நம்ம டார்கெட் என்ன சொல்லியிருந்தோம்னா ப்ரீவியஸ் வீக்லெலாம் 25400 உங்களுக்கு 25900 வரலையும் பாசிபிலிட்டி இருக்குது, மூவ்மெண்ட் மேலே போச்சுன்னா உங்களுக்கு. ஸோ இந்த மந்தில் அது வந்து எக்ஸ்பைரி இருக்கிறதுனால எங்கள் மேலே ஒழுங்காக கொண்டு போய் முடிக்கல. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக மூவ் ஆகலை, அதை போகும்போது அதை பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி லோ பார்த்தீங்கன்னா 24964, ஓப்பனிங் வந்து 23:30, மேலே அபவுட் ஒரு 90 மேலே போயிருக்காங்க. கீழே வந்து 70 கீழே வந்திருக்காங்க, 70 கூட கிடையாது. ஓவராலாக ஒரு மூமெண்ட் வந்து லோவுக்கும் ஹைக்கும் ஓகே நிஃப்டியை பொறுத்தவரை. பட் பேங்க் நிஃப்டி போகும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து கிளியராக என்ன இண்டிகேஷன் பண்ணுதுன்னா கன்சல்டேஷன் வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் ஸ்பின் பார் நேர்த்தி போடவுடே நம்ம வீடியோ போட முடியல நேர்த்தி. ஸோ இது இன்றைக்கும் அதே இதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்கள். ஸோ இது எத்தனை நாள் போகுங்கிறது தெரியாது, இந்த வாரம் முடிச்சாலும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்லேருந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம மந்த் ஸ்டார்ட் ஆகும். ஸோ மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். நமக்கு எந்த மூவாக இருந்தாலும் 25100 மேலே நிற்கணும் மார்க்கெட்டு. ஸ்ட்ராங்காக நின்றுச்சுன்னா உங்களுக்கு ஃபர்தர் மூமெண்ட்டு நம்ம ஃபாஸ்ட்டான ஒரு மூமெண்ட்டும் அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும். அதுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆகணும். இன்றைக்கி போன ஹைட்டு பார்த்திங்கன்னா 25130 போயிருக்கு. ஸோ அதுக்கு மேலே க்ளோஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் தான் ஃபர்தர் மூமெண்ட் நம்ம பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியே வளர்த்தி வளர்த்தி அப்படியே தூக்கி போடுவாங்க, கீழே வருவாங்க, தூக்கி போடுவாங்க, கீழே வருவாங்க, அப்படியே பண்ணுவாங்க. இல்லை இங்கே போயிருக்கு இல்லைங்களா, ஏற்கனவே நம்ம மூலம் அப்படி தான் இருக்கும். மேலே தான் போயிருப்பாங்க ஆனால் மேலே போயிருக்க மாட்டாங்க, அப்படி இருக்கும், அப்படி தான் போகும். சப்போர்ட்டுன்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு இன்னொரு இப்போ ஏற்கனவே வந்து ஸ்விங் லோ இங்கே இருக்குது பாருங்கள், அதாவது இங்கே இந்த ஏரியாவில் இருக்குது. அது வந்து ஒரு வெரி ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்து தான் போகணும். மார்க்கெட் இந்த இடத்துல சஸ்டைன் ஆச்சுன்னா இது கீழே வராது உங்களுக்கு. 24858 இந்த ரேஞ்சு சரிங்களா. ஸோ 24800 அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு சப்போர்ட்டாக இருக்கும். 24800 இந்த ஏரியா எல்லாமே சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு இதே இடத்துல கன்சல்டேஷன் ஆச்சுன்னா ஃபர்தர் மூமெண்ட் நம்ம நம்மளுடைய எதிர்பார்ப்பு 25400 25600 வரையும் எதிர்பார்க்கலாம். அதுதான் நமக்கு அந்த ட்ரெண்ட் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா அங்கே தான் போய் நிற்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். ஃபிப்னாக்கி எக்ஸ்டென்ஷன் போட்டாலும் அதுதான் வரும். ஸோ நமக்கு 3 எக்ஸ்டென்ஷனும் அங்கே தான் நிற்கிது. ஸோ எனிஹாவ் மார்க்கெட் மேலே புல் வியூக்கு போச்சுன்னா அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணோம். பட் அதை ஒழுங்காக கொண்டு போவாங்களா இல்லை இதே மாதிரியே சும்மா அப்படியே தூக்கி தூக்கி போட்டு கீழே வந்து தூக்கி போட்டு கீழே வந்து இந்த மாதிரி ஹோல்சேல் மூவாக போடுவாங்களா தெரியாது. ஸோ அதை நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும், ஓகேங்களா. ஸோ எனிஹாவ் மார்க்கெட்டு அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணோம், ஸ்லோ மூமெண்ட்டில் போகுமா இல்லை வேகமாக எடுத்து போகுமா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். அவங்க இந்த மாதிரி ஸ்லோ மூமெண்ட்டில் போகிறதுக்கு முக்கிய காரணம் ஆப்ஷன் பை பண்ணுறவங்க யாரும் ஜெயிக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே தான் இப்படி போடுறாங்க. அது மாத்திரம் தெளிவாக தெரியுது. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்தோம்னா இன்னும் தெளிவாக புரியும். பார்க்கலாம், பேங்க் நிஃப்டிக்கு போகலாம். பேங்க் நிஃப்டியோட சார்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணலாம். அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன் டே டைம் ஃப்ரேம்லேயே வச்சுக்கலாம்.
பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ ப்ரெடிக்ஷன் வீடியோ போடும்பொழுது நம்ம வந்து இதுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம், சரிங்களா? ஸோ அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருக்குது இப்போ மார்க்கெட்டு, உடச்சிச்சு, போக வேண்டியதானே ஒழுங்காக, அப்புறம் போகாமல் ஏன் வளர்த்துறாங்க தெரியல. ஸோ ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா அதுக்கு உண்டான ஸ்பீடான மூமெண்ட்லாம் இருக்க மாட்டேங்குது, போயிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி வந்திருக்காங்க. இனிமேலாவது மேலே போனாங்கன்னா நல்ல ஒரு மூமெண்ட் எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது. இவங்க இன்னும் கீழே நிற்கிறாங்க பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை. இவங்க மேலே போகணுன்னா எவ்வளோ தூரம் போகணும், 52,000 52,300 வரையும் இம்மிடியட் டார்கெட் இருக்குது. இந்த ஹைட்டு தான் ஒன் பை ஒன்னாக போனுவாங்க, ஆனால் போக மாட்டுறாங்க. இன்றைக்கி எஸ்பைரிங்கிறதுனாலே எங்கேயுமே போகல, நிஃப்டி மேலே போகிறோம் பட் இவங்க போகவே. இன்றைக்கி டோட்டல் மூமெண்ட்டே எவ்வளோ இருக்குது பாருங்கள், 0 மூமெண்ட். இன்றைக்கி எவ்வளோ இருக்குது லோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 51.33 வந்திருக்கு, அதுவும் கடைசியாக வந்தது தான் வந்து 51.33, மேலே வந்து 260 200 பாயிண்ட் தான் இன்றைக்கி டோட்டல் மூமெண்ட்டே. ஓப்பனிங்லேருந்து ஜஸ்ட்டு 60 பாயிண்ட் கூட மூமெண்ட் நடக்கலை. ஸோ வெரி ஒஸ்ட்டு மூமெண்ட்டு பேங்க் நிஃப்டியோ எஸ்பைரி டே இன்றைக்கி, அது நல்லா தெரியுது. இவங்களும் அதே ஸ்பின் பார் ரெண்டு நாளாக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து நேற்றுலாம் வீடியோ போட முடியல, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த ஸ்பின்னிங் பார் வந்தாலே நீங்கள் உஷாராக இருக்கணும், மார்க்கெட்டில் ஒழுங்கான மூமெண்ட் இருக்க வாய்ப்பு இல்லை. அது என்றைக்கு முடிஞ்ச ஒரு நல்லா சாலிடான ரெட்டோ க்ரீனோ வந்தால் தான் அதுக்கப்புறம் தான் ஒழுங்கான மூமெண்ட் இருக்கும். அது என்றைக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இப்போ ரீசெண்டாக போன ஹைட் வந்து இதுதான் போகுது. உங்களுக்கு ரீசெண்ட் ஹை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 51,400 ப்ளஸ் இருந்தது. ஸோ 400 வச்சுக்கலாம். இந்த 51,400 மேலே போச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டு நெக்ஸ்ட்டு ஸ்விங் கை தான். அது வந்து அபவுட் 51,800 இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், 51,877 இந்த ஹை, 51,900 வச்சுக்கலாம். ஸோ 400 500 மேலே சஸ்டெயின் ஆகிட்டு 400 to 500 நின்றுதுன்னா உங்களுக்கு அது 51,900 52,300 தான் அடுத்த டார்கெட்டாக இருக்கணும். 52,300 52,900 சாரி 51,900 இதுதான் அடுத்தடுத்த உங்களுக்கு ரெஜிஸ்டன்ட் பாயிண்ட்டாக இருக்கும். மேலே நிற்கும் பட்சத்தில் 51,500 மேலே போனால் தான் இது ஒழுங்கான மூமெண்ட்டு, நம்ம சொன்ன அந்த டார்கெட்டு போகும். இப்படி போகிறோன்னா இந்த ட்ரெண்ட் லைன் தான் இப்போதைக்கு உங்களுக்கு சப்போர்ட்டு. அது என்னென்னா எக்ஸாக்டாக சொல்லணும்னா 51,000 சரிங்களா, 51,000ங்கிறது இந்த ட்ரெண்ட் லைனில் இப்போ வந்து முட்டும்போது அந்த வேல்யூ வருது. ஸோ 51,000ங்கிறது இப்போ சப்போர்ட்டாக இருக்கும். இந்த லெவல் முறிஞ்சதுன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எங்கே வந்ததுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 50,500 அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அது கீழே வந்துச்சுன்னா, கீழே பேங்க் நிஃப்டி விழுந்ததுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டு இங்கே தான் இருக்கும். ஸோ 50,500ங்கிறது வெரி ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இவங்க வந்து மேலே தான் போகணுன்னு மேலே ரொம்ப நாளாக வளர்த்திட்டு இருக்காங்க. ரொம்ப நாளாக ஒரே இடத்துல அரைக்கிறாங்க 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 ஒரே இடத்துல அரைக்க ஆரம்பித்தாங்கன்னா எட்டியே போக மாட்டுறாங்க. இந்த பாருங்கள் தெரியும், எல்லாம் வந்து மேஜிக் தான் போயிட்டுருக்கு. ஸோ இது பூராவே ஆப்ஷன் செல்லிங்க்கு சூப்பரான ஏரியா, இதுவும் ஆப்ஷன் செல்லிங் ஏரியா தான். செல்லிங் ஏரியா பையிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் அதிசயமாக தூக்கிட்டு போவாங்க, அன்றைக்கி யாருமே பையும் பண்ண மாட்டாங்க செல்லும் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஓகே, இந்த கன்சல்டேஷன் முடிஞ்சிச்சின்னா கண்டிப்பாக இது வந்து நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து நம்ம சொன்னது தான் 51,900 52,300 அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்த டார்கெட்டாக இருக்கும். 52,500 அதிகம் தானுச்சுன்னா இவங்க ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணணும். ஆக்சுவலாக இவங்க இந்த வேவ் வந்து கண்டினியூ ஆச்சுன்னா உங்களுக்கு 1 by 1 டார்கெட்டை எடுத்துகிட்டு மேலே கொண்டு போகணும். என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கலாம், சரிங்களா? பேங்க் நிஃப்டியோட கதை அவ்வளோதான். நம்ம ஃபின் நிஃப்டிக்கு போகலாம். நம்ம தொடர்ந்து வீடியோ போட முடியலை, இன்றைக்கி திரும்பவும் போட்டிருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஒரு வேளை புதுசாக இருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் விருப்பம் இருந்தால். ஏன்னா அப்போ தான் இது எல்லாருக்கும் போய் சேரும். ஸோ மார்க்கெட்டில் நம்ம போடுற வீடியோ மேக்ஸிமம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நான் நம்பிட்டுருக்கேன். அப்படி இல்லைன்னு நீங்கள் உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு நிஃப்டி ஐடிக்கு போயிட்டோம் போல இருக்குது. சரி, நிஃப்டிங்கிறது ஓகே. ஃபின் நிஃப்டின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒழுங்கான மூமெண்ட் இல்லை, பட் நேற்றி ஒழுங்காக இருந்ததில்ல. நேற்றி எஸ்பைரி டே அவங்க ஒழுங்காக இருந்தாங்க, ஆனால் இவங்க நிஃப்டி இன்றைக்கி வந்து சோதிக்கிட்டாங்க. இன்றைக்கி வந்து மூமெண்ட் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு நாளாவது இவங்க எஸ்பைரி டேயாவது ஒழுங்காக இருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம ப்ரீவியஸாக வீடியோ சொல்லும்பொழுது இதுதான் டார்கெட்டாக சொல்லியிருந்தோம். அதாவது ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை தான் 23,550 தான் டார்கெட்டாக சொல்லியிருந்தோம். அதை தாண்டிச்சுன்னா அடுத்த லெவலு இங்கே இருக்குது, அது வந்து 668. நம்ம ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள்
பார்த்துருந்தீங்கன்னா நம்ம டார்கெட் இது தான் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த லெவலுக்கு ரீச் ஆகியிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எக்ஸாக்டாக கிட்டத்தட்ட நம்ம சொன்ன அந்த ரேஞ்சுக்கு மூவ் ஆகியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். லாஸ்ட் வீக் நம்ம ப்ரெடிக்ஷனில் இதுக்கு வந்து 23,550 668 தான் நம்ம டார்கெட் சொல்லியிருந்தோம் இந்த வீக்கில். கிட்டத்தட்ட அது எல்லாமே அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்விங் ஹையான 668 தாண்டும் பட்சத்தில் நெக்ஸ்ட் டார்கெட்டை அவங்க வந்து 23,850 வரைக்கும் போகணும். இந்த ரேஞ்சுக்கு போகணும், 800 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு, 23,800. பட்டு பேங்க் நிஃப்டி வந்து ஒத்துழைக்கலை, இவங்க ஒழுங்காக போக மாட்டாங்க, அதான் நடக்குது. ஸோ இவங்க ஒருவேளை திரும்ப வந்து புல்லிஷ் ஆட்டானாங்கன்னா ஆல் டைம் ஹை தான் இவங்களுடைய அல்டிமேட் டார்கெட்டாக இருக்கும். அது வந்து எல்லாருக்கும் தெரியும், 24,000+ சரிங்களா. ஸோ 24,000 தான் இவங்களுடைய டார்கெட்டாக இருக்கும். இவங்களுடைய சப்போர்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரீசன்ட் ஸ்விங் லோ என்னன்னு பார்த்துங்க, அதுதான் உங்களுக்கு அந்த மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ரீசன்ட் ஸ்விங் லோ வந்து 23,200 இருக்குது. ஸோ 23,200 23,300 அப்படிங்கிறது அடுத்தடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் நமக்கு, சரிங்களா. ஸோ இதை வந்து இந்த ஏரியாவுக்கெல்லாம் வரும்பொழுது உங்களுக்கு பை ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த டார்கெட் ரீச் பண்ணால் அதுக்கப்புறம் தான் நம்ம முடிவு பண்ண முடியும், இவங்க இன்னும் ஃபைனலாக மேலே இன்னும் போக போகிறாங்களா இல்லை அங்கேருந்து கீழே விட போகிறாங்களா அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கணும். இப்போ அவங்க மேலே போயிட்டு இருக்கிறது எல்லாமே ஸ்டாப் லாஸ் தான், ஏற்கனவே கீழே செல் பண்ணாங்க இல்லையா, அதை பூரா அப்படியே எடுக்க மேலே போவாங்க, அப்புறம் கீழே வருவாங்க, மேலே போவாங்க, இதுதான் நடக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் இருக்கிற எஜுகேஷனல் வீடியோவை பாருங்கள், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.